தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்ததற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் தற்போது முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரிகார்த்திக், முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தற்போது அறிவாலயத்தில் அருந்ததி சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். 2008 அப்போதைய திமுக ஆட்சியால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 18% என்ற இந்த பட்டியலினத்திற்கான எங்கள் தங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில் தாங்கள் இந்த பட்டியலின சமூகங்களிலிருந்து இடஒதுக்கீடு எங்களுக்கான போதுமான இடம் கிடைக்கவில்லை, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அப்போது இருக்கிய திமுக அரசு 2008 கலைஞர் ஆட்சியின் போது அவர்களுக்கு 18% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதனை தொடர்ச்சியாக அவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பெற்று வந்த நிலையில் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கானது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் தற்போது திமுக அரசு தொடர்ச்சியாக சட்ட மூலமாக போராடி அந்த அறிவிப்பை உறுதி செய்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டமானது தற்போது வழக்கில் இருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் அந்த இடஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறது. இதன் மூலமாக தற்போது முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அருந்ததி சங்கங்கள் கிட்டத்தட்ட 26 நாகை, திருவள்ளூர், அதே போல அதிகமான் உள்ளிட்ட அந்த 26 சங்கங்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். மேலும் தங்களுடைய இந்த 3% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுப்பது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படி இது அமையும் என்றும் நன்றி தெரிவித்தார்கள். மேலும் கிட்டத்தட்ட தற்போது அறிவாலயத்தில் 26 மேற்பட்ட சங்கங்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதலமைச்சருக்கு தெரிவித்தார்கள். மேலும் திமுக தொடர்ச்சியாக சட்டம் இயற்றி அந்த 3% உறுதி செய்த போதிலும் தொடர்ச்சியாக அந்த வழக்கின் காரணமாக நிலுவையில் இருந்தபடியால் ஏற்கனவே அவர்களுக்கு இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டு இருக்கும் சூழலில் அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கும்படியால் அந்த வழக்கையும் திமுக அரசு ஏற்று தற்போது வெற்றி பெற்றிருப்பதற்கும் நன்றி தெரிவித்து மகிழ்ந்து முதலமைச்சரிடம் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.